மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் போகணும். நம்ம நடந்து போயிட்டு இருக்க பாருங்க, இந்த வழியாக தான் போகணும். ஏங்க, டக்கு டக்குன்னு போங்க, எடுத்துகிட்டு கிளம்பலாம். அண்ணா, ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் இந்த ஏரியாவில், எடுத்து சீக்கிரம் கிளம்பலாம். பாருங்க, அது வரைக்கும் தான் விவசாய நிலமாக இருந்துச்சு, இப்போ இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். பார்த்துதாங்க போகணும், ஏன்னா மரத்துலேயே வந்துட்டு சிறுத்தப்படுத்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு மரமும் நம்ம போகும்போது கொஞ்சம் கவனிச்சு தான் போகணும். இந்த மாதிரி இடத்துல வரும்போது யானை அடிச்சிருச்சா? இருக்கலாங்க, இங்கே வருங்க, இங்கே வருங்க, யானை அடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜக்கநல்லி அப்படிங்கிற ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ட்ரைபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பந்திப்பூர் தானே வரும் இந்த காடு? பந்திப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மங்களா அப்படிங்கிற ஊர் வந்து லெஃப்டில் கட் ஆகும். அந்த வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா தான் அந்த கிராமத்துக்கே நம்ம போக முடியும். ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாண்ணா, அங்க இருக்கு பாருங்க யானை, வீட்டுக்கிட்ட காட்டு யானை. இங்க இருந்து ஜூம் பண்ணலாமா? காட்டு யானை தான், காட்டு யானை தானே. தெரியும் தெரியும், இருக்கு இருக்கு, தெரியுது தெரியுது, வருது வருது வருது. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. கார் நிக்கிறீங்கல்ல, கார் கிட்ட போலாம். கார் கிட்ட தான் போகுங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் அவனுக்கு பாருங்க, நல்ல தண்ணி தான், நல்ல தண்ணி தான். ஐயோ, மறைஞ்சிருச்சு, எங்க போச்சு? வெளிய வெளிய வரு வரு வருது பாருங்க. என்னண்ணா, ஐயா, யானை நிக்கிதா? ஒரு அசால்ட் ஐட்டமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, ஒரு கேப் போட்டு. இங்க வரணா? தெரிஞ்சா அசால்ட் நிக்க மாட்டாருங்க. நீங்க அப்படியே நிறுத்தி இருக்கலாம். என்ன ஒரு விசிறு ஊதுறாங்க, யானை வந்துருச்சு விசிறு ஊதுறாரா? எல்லாம் உசார் பண்ணி விடுறாரு வராங்க இருக்கங்களத்தியா. யானை 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 இப்ப அந்த அல்லா தாராங்க ஒரு அண்ணா, அந்த பச்சை கலர் அந்த துரத்தினா அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படித்தான் வருங்க, இப்படித்தான் வருங்க. அண்ணா உங்களுக்கு தெரியுதா, பாக்ஸ் மாதிரி இருக்கு. பச்சை கலர் இப்படி உள்ள போகுது, ஐயோ ஐயோ உள்ள போகுதுங்க. அப்ப நம்ம அந்த வழியில போனா தெரியும் நினைக்கிறேன். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, தெரியாது தெரியாது. வரலாம் வரலாங்க வரலாங்க. கார் நிக்கிதுங்க, அந்த கார் கிட்ட போ, அந்த கார் கிட்ட தான் போகுங்க. தாளவாடி போகுதோ? தெரிதான் என்னன்னு தெரில. அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 20-25 வீடு இருக்குது. அதே மாதிரி தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா 3-4 வீடு தள்ளி தள்ளி இருக்குது. அந்த மலையில் பார்த்தாவே தெரியும். கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் நமக்கு. பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே அங்கே வீடு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து அந்த வீடை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. அங்கேயும் இந்த பாருங்க, அகழி வெட்டி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா?
எதுக்கு அப்படின்னா, காட்டுக்குள்ளே வந்து எந்த அதாவது யானையெல்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கூடாது, ஊருக்குள்ளே இறங்கியிருக்கூடாதுன்னு ஊரை சுற்றியுமே வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் சிறுத்தை புள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இறங்கிடும், இறத்துக்கம்பி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அடர் வனம் தெரியுதுங்களா உங்களுக்கு, வனம் தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு எப்படியோ நுழைஞ்சு உள்ளே வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாவே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு சாதாரணமாலாம் வர முடியாதுங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் அவங்கிட்ட கேட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. விவசாயத்தை சுற்றியுமே ஃபுல்லாக கம்பி வெளி தான், ஏன்னா கரண்ட் வெளி தான். ஆறு மணி ஆனால் போட்டுட்டு வரோம் மக்களே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியே தான் போகணும். நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க, இந்த வழியே தான் போகணும். இப்படி சைட்லாம் போக முடியாது, ஏன்னா அங்கே வழி இல்லை. இந்த சைடு சுற்றி தான் போட்டு போகிறாரு. இங்கெல்லாம் என்ன எனி டைம் என்ன வேணால் வரலாம், ஏன்னா உசுறு கொத்தராவதில்ல இந்த காட்டுக்குள்ளே. அதாவது நீங்கள் நார்மலாக வந்து பந்திப்பூர் ரிசர்வ் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எத்தனை புலிகள் வந்து ரோட்டில் கிராசிங் ஆகும், எத்தனை யானைகள் கிராசிங் ஆகும், எத்தனை சிறுத்தை கிராசிங் ஆகும் அப்படிங்கிற. யூடியூப்பில் நீங்கள் சும்மா நார்மலாக அடித்து பார்த்தாவே ஏகப்பட்ட வீடியோ வரும். அந்த மாதிரியான ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. இல்லைங்க, அது கதவு இருக்குது. எதுனா ஒரு சைடு ஓப்பன் இது ஓப்பன் பண்ணி வரட்டும் வரட்டும். இது எதுவும் இந்த ஆட்டில் தானே இருக்கு. அண்ணா அதை தூக்கிட்டு கீழே குஞ்சு போனா, அதான் நான் தூக்கிட்டு தானே கீழே குஞ்சு போனேன். பாருங்க, அது வரைக்கும் தான் விவசாய நிலமா இருந்துச்சு, இப்போ இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். தெரியுதுங்களா அங்கே பாருங்க, அங்கேயும் விவசாய நிலம், அங்கே ஒரு நாலஞ்சு வீடு, அங்கே தெரியுதுங்களா குட்டு குட்டு நாலஞ்சு வீடு அந்த மாதிரி தான் இருக்குங்க. இங்கே பார்த்து தாங்க போகணும், ஏன்னா மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தப்படுத்திருக்கோம். அதனால் ஒவ்வொரு மரமும் நம்ம போகும்போது கொஞ்சம் கவனித்து தான் போகணும். இந்த மாதிரி இடத்துல வரும்போது வீடாக பாருங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் வீடு எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப ஹை ரிஸ்கில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். தெரியுங்களா அங்கே ஒரு கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டு குட்டாக இருக்குங்க அந்த மாதிரி கிராமங்கள்லாம். இங்கே எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டு குட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால் எத்தனை பேர் இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு நம்ம கணக்கே சொல்ல முடியாது. இப்போது கவர்மெண்ட் குவார்டர்ஸ்குள்ள மெயின் ரோட்லேயே யானை வந்துருச்சுங்கண்ணா, இங்கே வரைக்கும் எவ்வளோ நேரம் அண்ணா ஆகும்? எஸ், யானை அடிச்சிருச்சா? இருக்கலாங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, யானை அடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. வீடு பாருங்க, தோட்டத்துக்கு வந்துருந்தா காடலத்த தரி எல்லாம் தரி மணலித்தனா மனைவி ஏங்க எல்லாம் விவசாயம் எல்லாம் ஐதாரு காமிச்சலிங்க இந்த வீடு உடைச்சது எல்லாமே யானை பண்ணதுதான். புளியலாம்
முதல்ல ராகி ஜோள கடலக்காய் அவர முன்னாடி குட்டியில குழந்தைகளா அந்த மலையா சாப்பிடுச்சாரு நோடி இதே தாரி போடுறாங்க சாமான உண்ணுக்கெல்லாம் அங்கடி 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 நீங்க இது மணக்கரா அப்புறம் மகள் இல்ல மகா சொச மகா நம்க மக்க முறி இல்ல கணி சார் இல்லவா என்ன இதுல வேலி போட்டு உள்ள இருக்கிறாங்க பாதுகாப்பு வெளியில எல்லாம் இப்ப காடு ரொம்ப வறட்சியா இருக்குது யானை எல்லாம் மிருகம் தண்ணி விழுந்ததுன்னா வந்துடும் ஒரு யானைய தண்ணிக்காக ஒரு யானை இப்ப பாத்தோம்னா மேவு வருதுல்ல தெரியுதுல்லங்க தண்ணி வந்ததுன்னா வருமில்ல பச்சை பசேனாயிரும் அந்த வீட்ல ஆள் இல்லைங்களா அதுக்கு அந்த பக்கம் வீட்டுல பூமி மாடாரு இல்ல இல்ல நீ ஒந்த பொறுத்த ஒந்தே வந்து ஃபேமிலி தானா ஒன்றே மனநோடு இது அடுப்படி நான் தங்கற ரூம் மக்களே பாருங்க இதுதான் அடுப்படி அவங்க சமைக்கிறது இங்கே தான் வந்து படுத்துக்கிறாங்க ஆனால் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இந்த கொட்டாய் ஏன்னா மாட்டு கொட்டாய் வீட்டுக்குள்ளேயே உண்மை சொன்னா இது இது ஒரே வீடு தான் இல்லைங்களா ஆமாம் நமக்கு மனையை பார்த்து எல்லாரும் ஆனா பங்கி தான் கொடுத்துவோம் ஆனா வந்து பிடிக்கிறச்சா இந்த வீட்லயே தான் இவங்க வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு திங்கிறது இங்கே தான் ஆடு மாடு உள்ள வச்சுக்கிறது இங்கே ஆடு வெளியே போச்சுன்னா திரும்பி வராது கேளுங்க ஆடு ஆடு வந்து மாநாடு சிறுத்தை புலி எல்லாம் தின்றுதான் அப்புறம் மாலை புண்ணாட்டுறியா இல்லையே தருவது ஆண்டு நான் கட்டி சார்
சருவத்தி வந்து ஆக்கிடுவாரு. சருவ எடுத்துட்டு வந்து போட்டு இங்க ஆட்டை வச்சிருவாங்க. சாப்பிடுறதுல என்ன சாப்பிடறேன்னு கேளுங்க. இது வளாதல சார், அதுக்க இல்லி நான் கட்டுக்கண்டிருக்கிறது நிறைய குடும்பம் ஓபடுத்து அப்படிங்களா. மந்திர தெளிவுதான் தெளிவுதான் தைரியமாடி தைரியமாடி ஓடிச்சு சார். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க வந்ததுக்கு. நம்ம ஒரு அருமையான பதிவு கிடச்சிதுங்க. அதேமாரி நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா யார் என்னென்னலாம் கேட்காம வந்தோடனே வணக்கம் சொல்லி வரவேற்றாங்க. அந்த ஒரு நல்ல பண்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேசுனதும் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பேசியிருந்தாங்க. அதனால் எங்களால் முடிஞ்சது நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கொடுத்து ஏதாவது சாப்பாட்டுக்கு எதாவது வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கொடுத்துட்டாப்புல. நாளை குடும்பம் தான் வாழ்றாங்க. நான் 20 தமிழ்நாள். இது மாயாரி மாயாரி கூலூர் அல்தாயிட்டு வீடானா சமையல் கட்டாங்க. இருந்தாலும் சூடு தெரியல. மாட்டுக்கட்டாய் கோழி ஆடு எல்லாமே இருக்கு. அதாவது இவங்களோட ஆடு மாடை பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி தான் பாதுகாத்துக்கணும். ஆடு ஆடு மாடு ஆடு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இந்த பட்டியில் இருக்கு. மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. பாருங்க, புளிக்கு சுத்திக்கெல்லாம் பாதுகாப்பு. ஆடுன்னா வந்து புளிக்கு மேல வாசத்து, அதுக்காக பாதுகாப்பு. இது நல்ல பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன யானை ஒண்ணும் பண்ணாது, புளியும் சிறுத்தை கரடியெல்லாம் தூக்கி போயிடும். யானை என்னன்னா வீடு பக்கத்துல தான் கோவம் வந்துச்சுன்னா அடிச்சுன்னு உரிக்கிறேங்க.
அதுதான் ஒரு பிரச்சனை. முன்னாடி எப்படி இருந்துச்சு வராம இருக்கிறது அந்த பாதுகாப்பு ஓனாய் அந்த இது சென்னை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கும் போது ஒன்னும் உள்ள வந்து தூக்குறது இல்ல. ஆனா வாஸ்துக்கு வரும் அதனால நிக்க உள்ள வராது வர முடியாது. ஏதாவது பந்தரணி மேல ஒட்டி சேர்ந்துக்க முடியும் அவளோட எல்லாம் எல்லாம் ஒட்டி சேர்ந்துக்கொண்டு தட்டி ஏத்தி நல்லா பதர்ச்சி கிச்சு இது பந்தா தீ பந்தா கிச்சு பந்தா தீ பந்தம் எல்லாம் எடுத்துட்டு ஆளுகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு எல்லாம் இங்க ஏதாவது பிரச்சனைலாம் சேர்த்து கொட்டு கொடுத்து எல்லாம் சேர்ந்து அதைய துரத்திடுவாங்க. யானை வந்தாலும் துரத்திடுறாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்கல்ல. நினச்சு பாருங்க உட்காந்து ஆட்டுக்கு தவிட கலக்கிட்டு இருப்பாரு அந்த ஓட்ட வழியா புளி எட்டி பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கா நீங்க பண்றது. பூர்வீகமாவே இங்கதான் இருக்கீங்களா? பூர்வீகமா இங்கதான் இருக்கீங்க? நீங்க எல்லாம் ஒட்டிதான் இல்லித்தானா கூசு சின்ன கூசு இல்லி நோடுவாங்க தனியாங்க தெளித்து மன காலவான் அங்க பாக்கும் போது உள்ள வீடா தெரிஞ்சது. நம்ம காட்டுக்குள்ள வீடு இருக்கறனாலதான் வந்தோம். அதனாலதான் இவங்களை பாக்குறக்கா வந்தோம். எனக்கு இந்த ஒரு இப்படி ஒரு ரோடு இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுங்களா, முதுமலை முதுமலை விட்டு நேரம் குண்டல்பேட்டு, ஏன்னா ஃபுல்லாமே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுக்குள்ள எப்படியும் ரோடு எல்லாம் ஒன்றும் பிரியாது இல்லை. அதனால இருக்க குண்டல்பேட்டு போய் தலைவாடி போகணும். சொல்றாங்க இந்த ரேட்டுக்கு நாங்க விப்போம் அப்படிங்கிற விக்கிறதா? ஓகே ஓகே. அவங்க வளர்த்து ஆடுகள விக்கிறாங்க எங்க கொண்டு போய் விப்பாங்க? இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க நினைக்கிறேன். வியாபாரிகள் வாங்கிக்குவாங்க. ஆனா அந்த 10,000-12,000 காடசரு சௌகரியங்கள் தக்கண்டு அல்லி பூமி பூமி செய்யறதுல அவரு கட்டிருச்சு. சாயந்தரம் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆத்திரவசரம்னா வெளியில போவாங்களா? ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா ஒரு 5-6 மணிக்கு மேல இவங்க வெளியில போவாங்களா? இவங்க 5-6 மணிக்கு மேல ஓவரியா 5 கண்டை இது போட்டு வைத்திய ஆஸ்பத்திரிக்கு போகவே மங்களவாரம் 8 மணிக்கு மேல எல்லாம் ஒன்றரை இல்லையா அவ்வளோதான். 6 கண்டை 7 கண்டுக்கு லாஸ்ட் 6 மணி 7 மணியோட லாஸ்ட் வெளியே விட்டு வெளியில வர மாட்டாங்க. முடிஞ்சு எல்லாம் மனையளவுதா கரண்ட் இல்ல தீபத்தனா தீபா கரண்ட் இல்ல தீபம் தான் இது எரியும் நினைக்கிறேன். இந்த லைட் மட்டும் வெளியே மட்டும் எரியுதுங்க உள்ள கணக்கு சர்வீஸ் லைனே இல்ல வரணா சொல்றாங்க சரிம்மா வரங்கம்மா சரி மறுபடியும் பத்திரி மக்களே பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட கஷ்டம் எப்படி சொல்கிறதுனே தெரில, ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. அது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் திருப்பி அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். அந்த வழியும் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கு போகல இந்த கிராமத்தை தான் பார்த்தோம். பார்த்து முடிச்சோன்னா இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு, அதாவது இதுவும் காட்டுக்குள்ளே தான் இருக்குங்க. இந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அகழி வெட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு வீடு தெரிஞ்சு சி இங்கே யாரும் வாழல போல இருக்கு, எல்லாம் கீழே இறங்கிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே வெறும் 4 குடும்பம் தான் வாழ்கிறாங்க. வீட்டுக்கு கரண்ட் வசதி இல்லை, அதெல்லாமே நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. இதாங்க இந்த
இவங்களோட வாழ்க்கை, அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட தொழில் எல்லாமே விவசாயம் தான் இவங்க தொழில். விவசாயத்தை விட்டால் இவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம், இது மட்டும்தான் அவங்க தொழில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்திப்பூரில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரைபிள்ஸை நம்ம பார்த்துட்டோம். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. சரி, ஓகே, டாடா பை, சீ யூ.